பாண்டியனை கைக்குள்ள போட்டு ஓவரா ஆட்டம் போடுற தங்கமயில் மாமனார்கிட்ட அவஸ்தப்படுற ராஜியன் மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, ராஜி இன்னி டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்னது கூட சாதாரணமாக சொல்லாமல் ஏதோ பெரிய தப்பு பண்ணினது போல ராஜியை திட்டிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வச்சு செய்கிற அளவுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆட்டம் ஆடிட்டார். ஆனால் இதுக்கு பின்னணியில் இருந்து கலகத்தை மூட்டுறது தங்கமயில் தான் அப்படிங்கிறது கதிருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் கதிர் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. உடனே தங்கமயில் மதியம் வழக்கம் போல் சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கதிர் என்கிட்ட இந்த மாதிரி கோவமாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாங்க. உடனே சரவணன் அவன் சாதாரணமாக தான் சொல்லியிருப்பான், இதை ஏன் பெருசுப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. ஆனால் தங்கமயில் அதெல்லாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தம்பி கதிர்கிட்ட ஏன் இப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரியா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க. உடனே சரவணன், சரி நீ அழாத, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து தங்கமயில் பாண்டியனோட கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் வழக்கம் போல் மாமனாருக்கு ஐஸ் வைக்கிற விதமாக ரொம்ப பொறுப்பான மருமகளாக சீன் போடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டியனுக்கு சாப்பாடு பரிமாறும் போது எல்லாருமே என்கிட்ட கோவமாக இருக்கிறாங்க, அதுவும் ராஜி டியூஷன் எடுத்ததை நான் உங்ககிட்ட சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்தால் அது தப்பு தானே மாமா, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியா ஏதோ நல்ல மருமகள் மாதிரி பாண்டியனையும் கைக்கில் போட்டுட்டாங்க. உடனே பாண்டியன், நீ எதை நினச்சோ கவலைப்படாதம்மா, நீ நல்லது தான் பண்ணுவ, நீ செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரியா ஒத்து ஊதிட்டாரு. இதை தொடர்ந்து மீனா ட்ரைனிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா செந்திலோட சேர்ந்து வெளியே சுற்றிட்டு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா ஆசையோடு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் செந்திலுக்கு பாண்டியன் கால் பண்ணி தொடர்ந்து வேலைகளை கொடுத்து மீனாவோட வெளியே போகாதபடி பண்ணிட்டாரு. இதனால் கடுப்பில் இருக்கிற மீனா செந்தில் மேலே பயங்கர கோவத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராஜி மீனாவுக்கு கால் பண்ணி, மாமா என்னோட டியூஷனுக்கும் சங்கு ஊதிட்டாரு, இனி என்னால் டியூஷன்லாம் எடுக்க முடியாது, கதிருக்கும் என்னால் உதவ முடியாது, இந்த மாதிரி புலம்புறாங்க. உடனே மீனாவும், நானும் இங்கே ஆசைப்பட்ட மாதிரி வெளியே போக முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா செந்திலுக்கு அவரோட அப்பா இங்கே நிறைய வேலைகளை கொடுத்துருக்கிறாரு, அதனால் வந்ததுலேருந்தே செந்தில் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் புலம்புறாங்க. ஆக மொத்தத்தில் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாமல் வந்ததுனால மாமனார் பாண்டியன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரையுமே வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனா அண்ட் ராஜி பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இப்போ அவஸ்தப்பட்டுட்டு வராங்க. ஸோ எனிவே இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் அண்ட் பாண்டியன் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது தாங்கலை அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.